ஜெஃப்னா கலரி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய தினமும் பேப்பர் டைம் நிகழ்ச்சியினூடாக இலங்கையில் வெளிவந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான பத்திரிகைகளினுடைய முக்கிய செய்திகள் பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய உதயன் பத்திரிகைகள் வெளிவந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை நாங்கள் பார்ப்போம். தமிழர்களின் அபிலாசைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் புதிய அரசமைப்பு, இலங்கை அரசிடம் எடுத்துரைத்ததாக சம்பந்தனிடம் இந்திய தூதுவர் உறுதி என்ற செய்தி வெளிவந்திருக்கின்றது. ஐக்கிய இலங்கைக்குள் சமத்துவம், சமாதானம், நீதி மற்றும் கௌரவம் ஆகியவற்றுக்கான தமிழ் மக்களின் அபிலாசைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இலங்கையின் புதிய அரசமைப்பு அமையும். இதை இலங்கை ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்ட அரச தரப்பிடம் இந்திய மத்திய அரசின் சார்பில் நாம் எடுத்துரைத்துள்ளோம் என்று இலங்கைக்கான இந்திய தூதுவர் கோபால் பாக்லே தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தனிடம் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மேலும் உதயன் பத்திரிகையின் முற்பக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய மற்றொரு முக்கிய செய்தியாக வவுனியாவில் சிங்கள மயமாக்கலுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் என்ற செய்தி காணப்படுகின்றது. அனுராதபுரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதியைச் சேர்ந்த சிங்கள மக்கள் வாழ்கின்ற கிராமங்கள் சிலவற்றை வவுனியா வடக்கு பிரதேச செயலக பிரிவுடன் எல்லை நிர்ணயத்தின் ஊடாக இணைக்க மேற்கொள்ளப்படும் செயற்பாட்டை கண்டித்து வவுனியாவின் பழைய பேருந்து நிலையம் முன்பாக நேற்றைய தினம் ஒரு போராட்டம் இடம்பெற்றிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் அது அக்கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலரும் பங்கேற்றிருப்பதோடு வவுனியாவில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களும் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றியிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இந்த செய்தியோடு தொடர்புடைய மற்றொரு செய்தியும் உதயன் பத்திரிகையின் முற்பக்கத்தில் வெளிவந்திருக்கின்றது. சிங்கள மயமாக்கலுக்கு எதிராக அடுத்த வாரமும் போராட்டம் என்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது வவுனியா வடக்கில் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படுகின்ற இந்த சிங்கள குடியேற்றத்தை கண்டித்து அடுத்த வாரமும் மாபெரும் போராட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளதாக வன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மேலும் உதயன் பத்திரிகையின் முற்பக்கத்தில் காணப்படுகின்ற மற்றொரு முக்கியமான செய்தியாக கருப்பு பட்டியலில் மக்கள் வங்கியை சேர்த்தது சீனா என்ற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகின்றது. இலங்கை மக்கள் வங்கி சீனாவின் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கான சீன தூதரகம் இந்த விடயத்தை உறுதிப்படுத்தி அறிக்கை வெளியிட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மேலும் உதயன் பத்திரிகையில் காணப்படுகின்ற இனிய செய்திகளாக ஜுகதனவி பங்குகள் விற்பனை, வடக்கில் எதிர்ப்பு போராட்டம் என்ற செய்தி காணப்படுகின்றது. ஜுகதனவி மின் நிலையத்தின் 40% பங்குகளை அரசு அமெரிக்காவிற்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வடக்கு மாகாண மின்சார சபையில் நேற்று கையெழுத்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி உதயன் பத்திரிகைகள் காணப்படுகின்றது. இவ்வாறாக உதயன் பத்திரிகைகள் காணப்படுகின்ற முக்கியமான செய்திகளை நாங்கள் பார்வையிட்டிருக்கின்றோம். அடுத்ததாக வலம்புரி பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய செய்திகள் பற்றி பார்ப்போம். அந்த வகையில் வலம்புரி பத்திரிகையில் இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய வலம்புரி பத்திரிகையில் முற்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியாக, ஒரு கட்டமைக்கப்பட்ட செய்தியாக வெளிவந்திருக்கின்றது. ஹரி ஜெயசூரிய தலைமையில் புதிய அரசியல் கூட்டணி, ஆளுங்கட்சி முக்கியஸ்தர்கள் பலர் திரைமறைவில் ஆதரவு என்ற தலைப்புடன் அந்த செய்தி வந்திருக்கின்றது. முன்னாள் சபாநாயகர் ஹரி ஜெயசூரிய தலைமையில் புதிய அரசியல் கட்சி ஒன்று உருவாகி இருப்பதாகவும் இதற்கு திரைமறைவில் பல்வேறு ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் பலரும் ஆதரவு தெரிவித்து வருவதாகவும் இந்த ஹரி ஜெயசூரிய தலைமையிலான இந்த கட்சிக்கு ரணில் விக்ரமசிங்கவும் பச்சைக்கொடி காட்டியுள்ளதாகவும் பல அரசியல் மட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. வலம்புரி பத்திரிகையின் முற்பக்கத்தில் இடம்பெறக்கூடிய மற்றொரு முக்கிய தலைப்பு செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது. பயண கட்டுப்பாடு நீக்கம், தடுப்பூசி பெறாதவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துக, ஜனாதிபதி கோத்தபாய அறிவிப்பு என்ற செய்தி வெளிவந்திருக்கின்றது. மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடு நாளை அதிகாலை 4 மணியுடன் நீக்கப்பட உள்ளதாகவும் பொது இடங்களில் நுழைகின்ற போது தடுப்பூசி அட்டை மிகவும் கட்டாயமானது எனவும் இவ்வாறு தடுப்பூசி அட்டைகள் இல்லாதவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துமாறும் ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளதாகவும் அந்த செய்தியில் காணப்படுகின்றது. மேலும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது உயர்தரம் சாதாரணதர வகுப்புகளை மிக விரைவாக ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் மேலும் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறும் சுகாதார தரப்புக்கும் மற்றும் பாதுகாப்பு தரப்புக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தியிருப்பதாகவும் அந்த செய்தி காணப்படுகின்றது.
மேலும் வலம்புரி பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய ஏனைய செய்திகளாக, கோத்தாவை கைது செய்து குற்றவாளி கூண்டில் நிறுத்துங்கள், புலம்பெயர் தமிழர்களுடன் கைகோர்த்த வைகோ என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதாவது, ஐரோப்பிய கண்டத்தின் பல்வேறு நாடுகளில் வாழ்கின்ற ஈழத்தமிழர்கள் ஒருங்கிணைந்து கோத்தபாயாவுக்கு எதிரான அறவழி போராட்டத்தில் களம் காண வேண்டும் என வைகோ வலியுறுத்தியிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்களை கொன்று குவித்து இனப்படுகொலை செய்த மஹிந்த கோத்தா மற்றும் படைத்தலைவர்கள் காமல் குணரத்ன, ஜஹத் ஜயசூரிய, சிரச மெண்டிஸ் மற்றும் பல அதிகாரிகளை கைது செய்து உலக நீதிமன்றத்தின் குற்றக்கூண்டில் நிறுத்தி தண்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மதிமுக தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவ்வாறாக இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய வலம்புரி பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை நாங்கள் பார்வையிட்டிருக்கின்றோம். அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய செய்திகளை நாம் பார்ப்போம். அந்த வகையில் தினக்குரல் பத்திரிகையில் இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். தினக்குரல் பத்திரிகையின் முற்பக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய முக்கிய தலைப்பு செய்தியாக, இலங்கையின் நிலைமை குறித்து ஐநா விசேட அறிக்கையாளர்கள் கவலை, அரசாங்கத்திற்கு எழுதியுள்ள கடிதத்தில் சுட்டிக்காட்டுகின்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், தொழிற்சங்கவாதிகள், பத்திரிகையாளர்கள் கைது செய்து தடுத்து வைக்கப்படுதல், அச்சுறுத்தப்படுதல் குறித்த கரிசனையை ஐநாவின் விசேட அறிக்கையாளர்கள் வெளியிட்டுள்ளனர். இலங்கை அரசாங்கத்திற்கு எழுதியுள்ள கடிதத்தில் தங்கள் கரிசனையை வெளியிட்டுள்ளதாக மனித உரிமை பாதுகாவலர்கள் குறித்து ஐக்கிய நாடுகளின் விசேட அறிக்கையாளர் மேரி லோப்லர் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அடுத்த செய்தியாக, கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை, கிறிஸ்தவ எம்பிக்கள் சந்திப்பு என்ற செய்தி காணப்படுகின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் குறித்து எதிர்வரும் வாரம் முடிவெடுக்கப்பட உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளதாகவும், இலங்கை கத்தோலிக்க ஆயர் பேரவை மற்றும் கத்தோலிக்க பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையில் விசேட கூட்டம் ஒன்று கடந்த வெள்ளிக்கிழமை கொழும்பில் இடம்பெற்றதாகவும், அதனையடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே செல்வம் அடைக்கலநாதன் எம்பி இவ்வாறு தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மேலும் தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெறக்கூடிய மற்றொரு செய்தியாக, அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடின்றி கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுப்பு, யாழ் அரச அதிபர் க மகேசன் தெரிவிப்பு என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடின்றி கிடைப்பதற்குரிய ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் க மகேசன் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவ்வாறாக தினக்குரல் பத்திரிகையில் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை நாங்கள் பார்வையிட்டிருக்கின்றோம். அடுத்ததாக காலைக்கதர் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய காலைக்கதர் பத்திரிகையில் இடம்பெறக்கூடிய முக்கியமான செய்தியாக முதற்பக்கத்தில் வெளிவந்திருக்கின்றது, வடகொரிய ஜனாதிபதி போல் செயற்படுகின்றார் கோத்தபாய, பேராயர் ரஞ்சித்துடனான சந்திப்பில் கத்தோலிக்க எம்பிக்கள் சுட்டிக்காட்டுகின்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. வடகொரிய ஜனாதிபதியை போன்றே தற்போது எமது நாட்டு ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவும் செயற்படுகிறார் என்று இவ்வாறு கொழும்பு மாவட்ட பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் நேற்று நடைபெற்ற சந்திப்பின் போது கிறிஸ்தவ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மேலும் காலைக்கதர் பத்திரிகையில் இடம்பெறக்கூடிய மற்றொரு செய்தியாக, யாழ் மாநகர சபை எல்லைக்குள் நாட்டப்பட்ட ஸ்மார்ட் போல்களை இயங்க வைக்க நடவடிக்கை, சபை அமர்வில் கிடைத்தது அனுமதி என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. யாழ்ப்பாணம் மாநகர சபை எல்லைக்குள் நாட்டப்பட்ட ஸ்மார்ட் போல்களை இயங்க வைக்க யாழ் மாநகர சபையின் மாதாந்த அமர்வில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவ்வாறாக காலைக்கதிர் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை நாங்கள் பார்வையிட்டிருக்கின்றோம். அடுத்ததாக தினகரன் பத்திரிகையில் இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். தினகரன் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்தியாக, உரிய நேரத்தில் உரம் வழங்கப்படாது விட்டால் விளைச்சலில் வீழ்ச்சி ஏற்படும், பாராளுமன்ற உறுப்பினர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவிப்பு என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதாவது, விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு ஏற்ப உரிய நேரத்தில் அங்கீகரிக்கப்பட்ட உரம் வழங்கப்படவில்லை என்றால் விளைச்சலில் பாரிய அளவிலான வீழ்ச்சி ஏற்படும் என
மட்டக்களப்பு மாவட்டத்தின் அபிவிருத்தி குழு தலைவருமான அபிவிருத்தி குழு தலைவரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவ்வாறாக இலங்கையில் வெளிவரக்கூடிய முக்கியமான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகள் தொடர்பாக இன்று நாம் பார்வையிட்டிருக்கின்றோம். நாளைய தினமும் பேப்பர் டைம் நிகழ்ச்சியினூடாக இலங்கையில் வெளிவரக்கூடிய முக்கியமான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.